அதாவது பத்மம் என்றால் தாமரைன்னு அர்த்தம், நாபி என்றால் தொப்புள். நாபியாகிய தொப்புள் இருந்து பத்மத்தை உண்டாக்கி அதில் பிரம்மாவை இவ்வாறு படைத்து அவரை படைப்பு கடவுளாக நியமித்தபடியால் பெருமாள் பத்மநாபகா என்று அழைக்கப்படுகிறார். இன்றைக்கும் நம்ம திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமி கோவிலில் போய் சேவிச்சோம்னா பத்மநாபனாகவே தன்னுடைய நாபியில் பத்மத்தோடு அந்த பத்மத்தில் பிரம்மாவை படைத்து பிரம்மாவுக்கு கட்டளையிடும் வண்ணமாக எழுந்துருளியிருக்கார். அதுலேயும் அங்கே மூன்று வாசல்கள் உண்டு. ஏன் மூன்று வாசல்னா, பிரம்மாவை கால சக்கரத்தில் அமர்த்தியிருக்கார், முக்காலங்களில் அந்த சிருஷ்டி பண்ண வேண்டும் என்று கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற மூன்று காலங்களுக்கு பிரதிநிதியாக மூன்று வாசல்களும், கால சக்கரம் என்பதற்கு பிரதிநிதியாக அந்த தாமரையும் அமையும்படியாக இன்றும் அனந்த பத்மநாப சுவாமி எழுந்தருளியிருக்கிறார். அவரை வணங்கி பத்மநாபாய நமகா என்ற இந்த திருநாமத்தை சொல்லி வந்தால் முக்காலங்களிலும் அனைத்து க்ஷேமங்களும் நமக்கு கிட்டும்படி அனந்த பத்மநாப சுவாமி அனுகிரகம் பண்ணுவார்.